அருளும் இறை அன்பும் பெருகிட எங்கள் இறை பணி தொடர்ந்திட உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம் மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நவ கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்கின்றன பனிரெண்டு ராசிகளுக்கு அதிபதி தெய்வங்கள் இருக்கின்றனர் மேச முதல் மீனமறை எந்த ராசிகளில் பிறந்தவர்கள் எந்த பரிவார தெய்வங்களை எப்படி வணங்கினால் பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே மேசராசியின் அதிபதி செவ்வாய் ராசி அதிபதிக்குரிய தெய்வம் முருகப்பெருமான் ஆக இந்த ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் பெருமானையும் வழிபடலாம் ரிஷபராசி அன்பர்களே ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதிக்குரிய தெய்வம் மகாலட்சுமி எனவே இந்த ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபடுவதால் சுக்ரயோகம் உண்டாகும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் உரிய தெய்வம் மகாவிஷ்ணு மிதுன ராசியில் பிறந்தவர்கள் புதன் கிழமைகளில் புதனுக்கு பச்சை வஸ்திரம் மறு கொழுந்து மாலை சாத்தி பச்சை பயறு சுண்டல் நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் புதன் கிழமைகளில் மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து பாசிப்பருப்பு பாயாசம் நைவேத்தியம் வைத்து வழிபடலாம் கடகராசி அன்பர்களே கடகராசியின் அதிபதி சந்திரன் சந்திரனுக்குரிய தெய்வம் அம்பிகை இந்த ராசிக்காரர்கள் சந்திரனுக்கு வெண்பட்டு கற்கண்டு சாதம் சமர்ப்பித்து வழிபடுவதுடன் திங்கட்கிழமைகளில் அம்பிகைக்கு குங்குமார்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்கள் சிவனாரையும் ராசி அதிபதியான சூரியனையும் வழிபடுவதால் விசேஷ பலன்கள் உண்டாகும் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரம் அணிவித்து செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனையும் கோதுமை ரவையுடன் பாலும் சர்க்கரையும் கலந்து செய்த பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் அஷ்டமி அன்று கால பைரவரை வழிபடுவது மிகவும் விசேஷம் கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசியின் அதிபதி புதன் புதனுக்குரிய தெய்வம் மகாவிஷ்ணு விஷ்ணுவுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது விசேஷம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்கள் கிழமைகளில் சுக்கிரனுக்கு முல்லை மலர் அணிவித்தும் கஜலட்சுமிக்கு செந்தாமரை மலரால் அர்ச்சனை செய்தும் வழிபட்டால் நன்மைகள் பெருகும் விருச்சிகராசி அன்பர்களே விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் செவ்வாய் கிழமையும் சஷ்டியும் இணைந்து வரும் நாளில் சண்முகருக்கு பாலாபிஷேகம் செய்து பஞ்சாமிர்தம் சமர்ப்பித்து வழிபடுவது சிறப்பாகும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து மஞ்சள் சாமந்தியால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பால் பாயாசம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது நல்லதாகும் மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் மகா கணபதிக்கு அருகம்புல் மாலை அணிவித்து மோதகமும் சுண்டலும் நெய்வே ியம் செய்து வழிபடுவது நல்லது நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எல்லம் நைவேத்தியம் செய்து வழிபடலாம் கும்பராசிக்கார அன்பர்களே கும்பராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் சனி பகவானுக்கு கருநீல வஸ்திரம் அணிவித்து நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து எல் சேர்த்த அன்னம் நெய்வேத்தியம் செய்து வழிபடுவது நல்லது மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணை காப்பு சாத்தி வட மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபடலாம் மீனராசிக்கார அன்பர்களே மீனராசியில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் சாமந்தி மாலையை சமர்ப்பித்து வழிபடுவதுடன் பிரம்மதேவருக்கு மஞ்சள் காப்பு சாத்தி பொன்னிற மலர்களால் அர்ச்சனையும் பால் பொங்கல் நைவேத்தியமும் செய்து வழிபடுவது நன்மை உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கை இறைவன் அருளால் வளமடைய வாழ்த்துகிறோம் இறையருள் பெருகட்டும்